சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மகள் இது மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு யதார்த்தமான நம்ம பல குடும்பங்களில் பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஃபீல் குட் கதை தான் இது மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்ணாமல் கதைக்குள்ளேயே போயிடுவோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னோடய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு நடு ராத்திரி நேரம் ஒரு லோக்கல் திருடனை காமிக்கிறாங்க இவன் நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ளே சோர் ஏறி குதிக்கிறான் இவன் குதிச்ச சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயின் கண் கூடவே ப்ளஸ் டூ படிக்கிற இவங்களோட பொண்ணும் கண் ஆனால் இது தெரியாத திருடன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான் இதையெல்லாம் மாடியிலேருந்து ஹீரோயினும் பொண்ணும் கவனிச்சிடுறாங்க இப்போ அந்த திருடன் பைப்பு ஏறி மேலே வந்துட்டு இருக்கான் இவன் காது படுற மாதிரி வேணும்னே சப்போஸ் நம்ம வீட்டுக்கு திருடன் வந்தால் கூட அவனுக்கு பெட்ரூமில் எதுவுமே கிடைக்காது நாம தான் எல்லாத்தையுமே கிச்சனில் வச்சிட்டோமேனு ஹீரோயின் தசை திருப்புறாங்க இதை கேட்ட திருடனும் நேராக கிச்சனுக்குள்ளே போய் தேடிக்கிட்டு இருக்கான் உஷாராக இவங்க வெளியே பலகையை வச்சு கிச்சனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணன் அதே ஊரில் தான் இருப்பார் இவர் ஒரு ஸ்கூல் டீச்சர் அவருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க உள்ளே வந்த அவர் அந்த திருடனை போட்டு லெஃப்ட் ரைட்னு அடி வெளுத்துறாரு அடுத்ததான் இன்னொரு ஆள் வராரு போலீஸில் பிடிச்சி கொடுக்கலான்னு பார்க்கும்போது தான் தெரியுது இவன் லோக்கல் ஆள் தான் பாவம் தெரிஞ்ச பையன் ஏதோ வயிற்று பொழப்புக்கு திருவிட்டான்னு சொல்லி மன்னித்து விட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட புருஷன் பதினாலு வருஷமாக துபாயில் இருக்கார் வருஷம் ஒரு முறை மட்டும் லீவுக்கு வந்துட்டு போவார் ஸோ வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு இவங்க தான் இங்கே தனியாக இருக்காங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் பாதுகாப்பாக இருக்கட்டும்னு ஹீரோயின் அவங்க அண்ணன் ஒரு நாய்க்குட்டியை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு இவங்க பொண்ணு பக்கத்து ஸ்கூலில் தான் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப்பு இதுவா சொன்னதை கரெக்டாக ஆடுங்கன்னு சொல்லி இவங்க டீச்சர் சில கரெக்ஷன்லாம் சொல்கிறாங்க ஆனால் இதை கூட இந்த பொண்ணால் ஏற்றுக்க முடியல இப்படியெல்லாம் ஆடணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு டீச்சர்கிட்டையே கோச்சுக்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறா அப்பப்போ இந்த பொண்ணுக்கு மூட் ஸ்விங்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ரொம்ப பிடிவாதக்கார பொண்ணு அதே மாதிரியே ஒரு நாள் காரை எடுக்கலான்னு சொல்லி இந்த பொண்ணு பஜார்ல ட்ரை பண்ணுறா ஆனால் ஹீரோயின் வந்து தடுக்குறாங்க உனக்கு பதினேழு வயசு தான் ஆகுது அதுக்குள்ளே கார் எடுத்துக்கிட்டு சுற்ற ஆசைப்படுறியா முதல்ல நகர்ந்து உக்காருன்னு சொல்கிறாங்க அந்த நேரம் துபாயிலேருந்து ஹீரோயின் புருஷன் கால் பண்ணுறாரு அவருக்கு அங்கே வேலை போயிடுச்சு இனிமே இந்தியாவுக்கே வந்து ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பொழச்சிக்க போகிறேன்னு சொல்கிறாரு இதை ஹீரோயின் தான் பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க பொண்ணுக்கு தான் இருந்தாலும் அப்பா வந்தால் அது எதுவும் சொல்லிக்கிட்டே இருப்பார் அம்மானா ஈஸியாக சமாளிச்சிடலாம் நம்மளோட ஃப்ரீடம் போயிடுச்சேன்னு இந்த பொண்ணு நினைக்கிறாங்க ஹீரோயின் பொண்ணு தன்னோட தாய் மாமாவோட டியூஷன் சென்டர்லேயே டியூஷன் படிச்சுட்டு இருக்காங்க அதே சென்டரில் இந்த பொண்ணோட ஸ்கூல்மேட் ஒருத்தன் ரோஹித்துன்னு அவன் டியூஷனுக்காக வந்திருக்கான் இந்த ரோஹித்துக்கு ஹீரோயினோட பொண்ணு மேலே ஒரு கண்ணு இவங்க கிட்ட வந்து அடிக்கடி வலிஞ்சி வலிஞ்சி பேசிக்கிட்டே இருப்பான் இவன் இன்டென்ஷன் இந்த பொண்ணுக்கும் புரியுது இருந்தாலும் பெருசாக அதுக்கு இடம் கொடுக்காமல் ஃப்ரெண்ட்ஷிப்பை அளவாக வச்சுக்கிறாங்க இவங்க அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்க்குறாங்க துபாயிலேருந்து இவங்க அப்பாவும் வந்துட்டார் இந்த கேரக்டரில் ஜெயராம் தான் நடிச்சிருப்பார் இவர் தான் நம்ம ஹீரோ புருஷனை கவனிக்கிற விதமாக நம்ம ஹீரோயின் விதமாக நான்வெஜ் சமைச்சு வச்சுருக்காங்க இது எல்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு ஹீரோ சந்தோஷப்படுறாரு சரி பொழப்புக்கு என்ன பண்ண போறீங்கன்னு பொண்ணு கேட்குறாங்க இங்கேயே குக்கிங்க்க்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் தயாரித்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி சேல்ஸ் பண்ண போகிறேன்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு ராத்திரி இவர் மனைவி கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலான்னு வீட்டில் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த நேரம் பொண்ணு வந்து கதவை தட்டுறாங்க இத்தனை நாள் நான் உன் கூட தானே நான் படுத்திருந்தேன் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் வந்து படுத்துக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோவும் ஸ்டார்ட் அப் தயாரிக்கிறதுக்காக ஒரு இடத்த வந்து பார்க்குறாரு அது சம்மந்தமாக சில எல்லாம் மீட் பண்ணுறாரு சின்னதாக ஒரு மசாலா பொருள் தயாரிக்கிற ஒரு பிராண்டு ஒன்று கிரியேட் பண்ணுறாரு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிடுறாரு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாள் ஃபேமிலியாக எல்லாரும் அவங்கள பார்க்க போயிருக்காங்க அம்மா தன்னோட மூத்த மகன் அதாவது நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணன் வீட்டில் தான் இருக்காங்க அண்ணனும் அண்ணியும் ஒரு கோல்டு செயின் ஒன்று கிஃப்டாக கொடுக்குறாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் வீட்டில் கொஞ்சம் பணப்பிரச்சனை அம்மா ஒரு பழைய கண்ணாடி போட்டிருப்பாங்க அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு பவர் கிளாஸ் ஒன்று மாற்றி கொடுக்குறாங்க இதை இவங்க அண்ணன் கொஞ்சம் ஏளனமாக பார்க்குறாரு சரி வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்றாரு விதவிதமாக நான்வெஜ் சமைச்சி வச்சுருக்காங்க நம்ம ஹீரோவும் சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகுறாரு அந்த நேரம் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது இவங்க ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறாங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க இதனால் அவசர அவசரமாக ஹீரோயின் நீங்களும் துணைக்கி வாங்கன்னு புருஷனை சாப்பிடக்கூட விடாமல் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே பொய்யான செய்தி இவங்க ஒரு ஹோட்டலுக்கு தான் சாப்பிட வந்திருக்காங்க எதனாலன்னு ஹீரோ விசாரிக்கிறாரு நீங்கள் இப்போ தான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க நம்மக்கிட்ட போதுமான பணம் இல்லை அதனால தான் நம்ம கிஃப்டாக கண்ணாடி வாங்கி கொடுத்தோம் ஆனால் அதையே எங்கள் அண்ணன் ஏளனமா எப்படி பார்த்தா கவனிச்சிங்களா நாம் அங்கே வேற உட்காந்து சாப்பிட்டோம் எங்கள் அண்ணன் ரொம்ப நக்கல் பண்ணுவான் உங்களை ஏதாவது சொன்னால் என்னால் தாங்கிக்க முடியாது அதனால தான் நைஸாக கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு தெளிவான ஆள் நம்ம ஹீரோயின் இப்போ நம்ம ஹீரோ பொருட்கள் எல்லாம் சப்ளை பண்ண கடைக்கு போயிட்டு எப்படி வியாபாரம்னு விசாரிக்கிறாரு ஆனால் ஒரு வாரம் ஆகியும் ஒரே ஒரு மசாலா பாக்கெட்டு தான் விற்றுருக்குன்னு சொல்கிறாங்க முதல்ல உங்கள் ப்ராடக்ட்டுக்கு சரியான மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் அப்போ தான் எந்த ஒரு பிஸ்னஸையும் சக்ஸஸ் பண்ண முடியும்னு ஐடியா கொடுக்குறாங்க சரி என்ன பண்ணலான்னு ஹீரோ ஃப்ரெண்டு கூட உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு நடிகர் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார் மக்கள்கிட்ட அவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது அவர் ஒரு ப்ராடக்டை நல்லா இருக்குன்னு விளம்பரம் பண்ணால் மக்கள் கண்டிப்பாக வாங்குவாங்கன்னு ஃப்ரெண்டு ஐடியா கொடுக்குறான் ஹீரோவுக்கு நல்ல யோசனையாக தெரியுது நடிகர் சீனிவாசன் கிட்டே வராரு சார் இந்த மாதிரி நான் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் இந்த மசாலா பொருட்களை எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் மேற்கொண்டு பேசிக்கலான்னு மேலோட்டமாக பேசி அந்த பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு வராரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் பொண்ணோட அந்த ஸ்கூல்மேட் இருக்காள்ல ரோஹித் அவன் தன்னோட அக்கா கிட்டே ஹீரோயினை லவ் பண்ணுறேன்ற விஷயத்த சொல்கிறான் நான் அந்த பொண்ணை ரொம்ப சீரியஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அவள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா எதாவது ஐடியா கொடுக்கான்னு கேட்குறான் பொண்ணுங்கக்கிட்ட தைரியமாக பேசணுண்டா பேசினா மட்டும்தான் பொண்ணுங்களுக்கு முதல்ல பிடிக்கும்னு அக்கா ஐடியா கொடுக்குறாங்க இதனால் மறுநாள் ஹீரோவோட பொண்ணுக்கிட்ட வந்து தைரியமாக பேசுகிறான் இவனோட இன்டென்ஷன் அந்த பொண்ணுக்கு நல்லாவே புரியுது இருந்தாலும் அது புரிஞ்சும் புரியாத மாதிரி அவனை அவாய்ட் பண்ணி விட்டுறாங்க ஒரு வாரம் கழித்து நடிகர் சீனிவாசன் வீட்டுக்கு ஹீரோ போகிறாரு அவரும் உண்மையிலேயும் உங்களோட மசாலா பொருட்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்கிறாரு ரொம்ப தேங்க்யூ சார் நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்களோ அது அப்படியே திரும்ப சொன்னீங்கன்னா நான் மொபைலில் வீடியோவை ஷூட் பண்ணிப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸு எம்ப்ளாயிஸ் எல்லாம் கேட்கணுன்னு ஆசைப்படுவாங்கன்னு சொல்ல சீனிவாசன் யதார்த்தமாக அந்த விஷயத்த திரும்ப சொல்கிறாரு ஹீரோவும் வீடியோவை எடுத்துக்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸு எம்ப்ளாயீஸ் கிட்டெல்லாம் காமிக்கிறாரு இவங்க ரொம்ப வசதியாக போச்சு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் பரப்பி விடுவோம் இது மட்டும் வைரலாச்சு நம்ம பிஸ்னஸ் எங்கேயோ பிச்சுக்கிட்டு போகுன்னு சொல்கிறாங்க அந்த வீடியோவை வாங்கி ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி விட்டுறாங்க அடுத்த சில நாட்கள்லேயே நம்ம ஹீரோவுக்கு நிறைய பிஸ்னஸ் எல்லாம் புதுசு புதுசாக கிடைக்குது வியாபாரம் நல்லா டெவலப் ஆகுது இந்த விஷயமெல்லாம் நடிகர் சீனிவாசன் காதுக்கு போகுது இவர் உடனே ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி உங்களை மீட் பண்ணுன்னு வர சொல்கிறாரு நம்மளை தான் போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஹீரோ தன்னோட மனைவியும் மகளையும் வேறு கூட்டிகிட்டு போகிறாரு ஆனால் சீனிவாசன் செம கடுப்பில் இருக்கார் நீ சும்மா தானே வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன் எதுக்காக சோஷியல் மீடியாவில் பரப்பி விட்டேன் என் பேச்சை நம்பி மக்கள் வாங்கி சாப்பிட்டு ஒருவேளை உன் ப்ராடக்ட் சரியா இல்லைன்னா யாருக்கு கெட்ட பேர் உன் மேலே நான் மான நஷ்ட கேட்டு வழக்கு போட போகிறேன் உன் வீட்டுக்கு வக்கீல் நோட்டீஸ் வரும்னு கண்ணா பின்னான்னு பேசுகிறாரு ஹீரோவுக்கு நம்ம பண்ணது இவ்வளோ பெரிய தப்புன்றதை இப்போதான் புரியுது சார் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் மட்டும்தான் ஷேர் பண்ணேன் நான் உடனே டெலிட் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு அந்த நேரம் சைட்டில் ஹீரோவோட ஃபேமிலி நின்று எல்லாத்தையும் இருக்காங்க சீனிவாசனுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் ரெண்டு பேரும் பழைய ஃப்ரெண்ட்ஸு சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோன்னே ஹீரோவோட மானம் கெட்டக்கூடாதுன்னு சமாளிக்கிறாரு இவங்களும் அதை அப்படியே நம்பிடுறாங்க அதுக்குள்ள ஹீரோ வந்து இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு சொல்ல அதான் ஆல்ரெடி வீடியோ சோஷியல் மீடியாவிலலாம் பார்த்துட்டாங்களே சரி போனது போகட்டும் ஆனால் அவன் மசாலாவோட குவாலிட்டியை மட்டும் என்றைக்குமே நீ குறைக்கக்கூடாது அது அப்படியே இருக்க மாதிரி இருந்தால் அந்த வீடியோவே அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு ஹீரோ ஃபேமிலியோட செல்ஃபியும் எடுத்துக்கிறாரு உண்மையிலே இவர் ரொம்ப நல்லவர் தான் ஒரு நாள் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க இவங்க வீட்டில் ஆசையாக ஒரு நாய்க்குட்டி வளர்த்திருப்பாங்க இல்லையா அதை ஹீரோயங்கயே வெளியே கொண்டு போயிருக்காரு வண்டியில் அந்த நாய் காணாமல் போயிடுச்சு ஆனால் இவர் அதை ரொம்ப பெருசாகவே எடுத்துக்கல ஆனால் பொண்ணு செம டென்ஷன் ஆயிடுறாங்க நான் தொலைஞ்சாலே இப்படி தான் பேசுவீங்களா அந்த நாய்க்குட்டி என்னோடய பிள்ளை மாதிரின்னு சொல்கிறாங்க இதில் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வாக்குவாதம் முத்தி அது பெரிய சண்டையாக மாறிடுது ஒரு வழியாக ஹீரோயின் தான் புருஷனையும் பொண்ணையும் சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எத்தனை வருஷமாக நான் கவர்மெண்ட் வேலைக்காக இயங்கிக்கிட்டு இருந்தேன் பெங்களூரில் எனக்கு இப்போ ஒரு அரசாங்க வேலை கிடச்சிருக்கு உங்கள் கிட்டே சொல்லான்னு பார்த்தா ரெண்டு பேர் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே உங்களை விட்டுட்டு அந்த வேலைக்கு என்னால் போக முடியாது பேசாமல் வேணான்னு சொல்லிட போகிறேன்றாங்க அப்போ தான் ஹீரோ எமோஷ்னலாக பேசுகிறாரு என்ன தான் நான் காசு பணம் சம்பாதிச்சாலும் நான் சரியாக படிக்கலன்றத உங்களோட அண்ணன் அண்ணன் ஃபேமிலியில் எப்படி குத்தி காட்டுறாங்க நீ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் என்ன பெங்களூர் தூரந்தான் கொஞ்சம் வருஷத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலான்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாரு இதனால் ஹீரோயினை பஸ் ஏற்றி விடுறாங்க அப்பாவும் பொண்ணு சேர்ந்து நான் இருக்கும்போதே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்பாவும் பொண்ணு சண்டை போடாமல் ஒழுங்காக இருக்கணும் புரியுதானு ஹீரோயின் வான் பண்ணிட்டு போகிறாங்க இப்போது அந்த ரோஹித் இருக்கான் இல்லையா அவன் ஹீரோ ஹீரோயினோட பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி திரும்பவும் பேசுகிறான் ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறேன்றதை நேரடியாகவே ப்ரப்போஸ் பண்ணிடுறான் ஆனால் இந்த பொண்ணு எங்கள் அப்பா அம்மா யாரை சொல்கிறாங்களோ அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசாதேன்னு சொல்கிறாங்க ஒருவேளை அது நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னு இவன் கேட்குறான் அப்படி ஒரு நிலம வந்தால் அன்னைக்கு பார்த்துக்கலான்னு இவங்க சொல்லிடுறாங்க ஸோ எப்படியாவது இவங்க பேரண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுன்னு இந்த பையன் முடிவு பண்ணுறான் அதனால் நம்ம ஹீரோவோட கம்பெனி இருக்கு இல்லையா அங்கே ஒரு பெங்காலி பையன் மாதிரி உள்ள நுழையிறான் எனக்கு லைட்டாக தான் சார் மலையாளம் தெரியும்னு சொல்கிறான் நான் ஒரு பேங்க் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பார்ட் டைமாக உங்கள் கம்பெனியில் எனக்கு வேலை வேணும்னு கேட்குறான் பையனோட குறிக்கோள் நல்லா இருக்கேன்னு சொல்லி ஹீரோவும் வேலை போட்டு கொடுத்துட்றாரு இப்போ வீட்டில் பொண்ணுக்கிட்ட வந்து இந்த காலத்தில் பாவம் பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு நம்ம கம்பெனிக்கு கூட ஒரு பெங்காலி பையன் புதுசாக பார்ட் டைம் வேலைக்கு வந்திருக்கான்னு அவன் ஃபோட்டோவை காமிக்கிறாரு இதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு சிரிப்பு வந்துடுது நமக்காக தான் ரோஹித் கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்திருக்கான்றது புரியுது இருந்தாலும் அப்பா கிட்ட உண்மையை சொல்லாமல் சமாளிச்சிடுறாங்க இங்கே ரோஹித் ஹீரோ மனசில் இடம் பிடிக்கிறதுக்காகவே சின்சியராக வேலை பார்க்குறான் அவர் தண்ணி கேட்டால் கூட கொண்டு வந்து கொடுத்துட்டு இவர் வாயெல்லாம் தொடச்சி விடுறான் எப்படியாவது ஹீரோ மனசில் இடம் பிடிக்கிறதுலே குறியாக இருக்கான் ஒரு நாள் பொண்ணு தன் கூட படிக்கிற மற்ற எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக சமைச்சி சாப்பிட்டு அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோவும் என்னென்னு விசாரிக்கிறாரு சும்மா கம்பைன் ஸ்டடின்னு போய் சொல்லி சமாளிக்கிறாங்க இவருக்கு இது சுத்தமாக பிடிக்கல இது போதாதுன்னு போகிற போக்கில் ஒரு பையன் கேஷுவலாக பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு வேற போகிறான் இதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு செம காண்டாகிடுது உள்ளுக்குள்ளே உடனே மனைவிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாரு எங்க நீங்கள் அந்த காலத்தால் ஆள் நம்ம பொண்ணு டூ கே கிட்ஸு இப்படி தான் கேஷுவலாக இருப்பாங்க இதையெல்லாம் படுத்தாதீங்கன்னு ஒய்ஃப் ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்க ஆனாலும் ஹீரோவால் ஏற்றுக்க முடியல வீட்டுக்கு யார் வரா போகிறான்னு கண்காணிக்கிறதுக்காக வெளியே ஒரு சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறாரு பொண்ணு என்னப்பான்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா நான் துபாயில் இருக்கும்போது இங்கே ஒரு திருட வேற வந்துவிட்டான் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு யார் யாரும் வராங்க போகிறாங்க சேஃபாக இருக்குன்னு இல்லையான்னு பொண்ணுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் குத்தி காமிச்சு பேசுகிறாரு இவர் பேசுகிறதோட உள்ள அர்த்தம் பொண்ணுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருது இப்போது கம்பெனியிலிருந்தே சிசிடிவி கேமராவை டெய்லியும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கார் இதையெல்லாம் பின்னாடி இருந்து இந்த ரோஹித்தும் கவனிக்கிறான் எது எப்படியோ அப்பப்போ இங்கிருந்து நம்ம காதலி நம்ம கவனிச்சிக்கலாம் அங்கிள் நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்காருன்னு இவன் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறான் இப்போ ஹீரோவோட பொண்ணு தன்னோட தாத்தாவை கூப்பிட்டுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டு வராங்க ஆனால் இதை பார்த்த ஹீரோ காண்டாயிடுறாரு ஏப்பா அவளுக்கு இன்னும் பதினெட்டு வயசு ஆகலை அவள் கூட எதுக்கு வெளியே போறீங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா யார் பொறுப்புன்னு அப்பாவையும் பொண்ணையும் சேர்த்து கத்தி விட்டுறாரு ஆனால் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹீரோவுக்கும் பொண்ணுக்கும் இடையில இடைவெளி ரொம்ப அதிகமாகுது இன்னொரு பக்கம் ஹீரோவோட மனைவி லீவ் கேட்டு ஊருக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் லீவே கொடுக்க மாட்டேன்னு அவங்க பாஸ் பயங்கரமாக இழுத்தடிக்கிறாரு ஒரு நாள் ஹீரோவோட பொண்ணு தன்னோட தாய் மாமா இருக்கார்லேயே அந்த வாத்தியார் அவர்கிட்ட வந்து அப்பா பண்ணுற டார்ச்சரை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாமனுக்கு எத்தனை நாள் வன்மமோ தெரியல நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதம்மா உங்கள் அம்மா அதான் என் தங்கச்சி நல்லா படித்தவ நான் அப்போவே சொன்னேன் உங்கள் அப்பனை கட்ட வேணான்னு உங்கள் அம்மா தான் பிடிவாதமாக லவ்வு லவ்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள் அப்பா என்ன தான் அவன் வெறும் பத்தாம் கிளாஸ் தான் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாம் படித்தவங்க ஸோ அதனால் உங்கள் அப்பனுக்கு எப்போவுமே அந்த மேனஸ் ஒழுங்காக தெரியாதுன்னு இஷ்டத்துக்கு ஏற்றி விடுறாரு இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போதே பின்னாடியே நம்ம ஹீரோ வந்துடுறாரு இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த அங்கிளோட மனைவி சிக்னல் கொடுக்குறாங்க இந்த அங்கிள் உஷாராக மனைவி மைண்ட் வாய்ஸை புரிஞ்சுக்கிறாரு அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் அப்பா ஆளாக இருக்கலாம் ஆனால் ஓன் மேலே எப்போவுமே பாசமாக இருப்பார் ரொம்ப நல்ல ஹீரோ பின்னாடி வராது தெரியாத மாதிரியே மச்சானை புகழ்ந்து பேசி மேட்ச் பண்ணுறாரு ஆனால் ஹீரோவுக்கு எல்லாமே தெரியுது இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போகலாமான்னு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாரு இப்போ நடந்த சம்பவத்தை மனைவி மனைவிக்கிட்ட ஃபோனில் ஷேர் பண்ணுறாரு எங்கள் அண்ணனை பற்றி தெரியாதுங்களா நம்மளை மட்டந்த தட்டாட்டி அந்த ஆளுக்கு தூக்கமே வராது ஃப்ரீயாக விடுங்கன்னு இவங்களும் கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க ஆனால் ஹீரோவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது ஒரு நாள் ஹீரோவோட கம்பெனியில் அந்த கம்ப்யூட்டர்லாம் தொடச்சி வைன்னு இந்த ரோஹித்துக்கு வேலை கொடுக்குறாங்க இவனும் யதார்த்தமாக தொடக்கலான்னு போக நம்ம ஆள் என்ன பண்ணிகிட்ருக்கானு பார்க்கலான்னு சிசிடிவி கேமரா ஓப்பன் பண்ணுறான் ஹீரோவோட பொண்ணு வாசலில் சைக்கிளில் கழுவிக்கிட்டு இருக்காங்க இவன் உடனே அவங்களுக்கு ஃபோனில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறான் உன்னை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறான் இந்த பொண்ணுக்கும் கேமரா வழியாக தான் அவன் பார்க்கறாடுறது புரிஞ்சு போக ரெண்டு பேரும் மாறி மாறி சேட் இருக்காங்க ஆனால் இதையெல்லாம் பின்னாடி இருந்து ஹீரோ கவனிச்சிடுறாரு உண்மையை சொல்லு யாருடா நீட்ரா அவன் ஃபோனுன்னு வாங்கி செக் பண்ணுறாரு எல்லாமே தெரிஞ்சு போய்டுது உன்னை நான் எவ்வளோ நம்புனேன் என்னை ஏமாத்திட்டியாடான்னு கோவப்படுறாரு இவனு சாரி அங்கிள் உங்கள் பொண்ணை நான் லவ் பண்ணுறேன் அதான் வேற வழி தெரியாமல் இந்த மாதிரி ட்ராமா பண்ணிவிட்டேன்னு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்றான் அப்செட்டான ஹீரோ பொண்ணுக்கிட்ட இதை பற்றி கேட்குறாரு நீயாவது என்கிட்ட அவன் எனக்கு தெரிஞ்சவன் தான் உண்மையை சொல்லியிருக்கணும் இல்லம்மா எதுக்கு இந்த மாதிரி பண்ணன்றாரு அவன் ஏதோ விளையாட்டுக்கு பண்ணுறான்னு நினச்சம்பா இது ஒரு பெரிய விஷயமானு பொண்ணு ரொம்ப அலட்சியமாக பேசுகிறாங்க என்னை சந்தேகப்படுறீங்களான்னு இவங்களே கோச்சிக்கிட்டு கோவத்தில் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க மனசு கேட்காத ஹீரோவும் பின்னாடியே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறாரு ஆனால் அதுக்குள்ளே பொண்ணு கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு ஆளை காரை விட்டு அடித்து தூக்கிடுறாங்க யாருன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ வயசுலேயே ஒரு ஆள் அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அந்த ஆள் சேஃபாக உயிர் பொழைச்சிட்றான் ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு அந்த ஆள் ஒரு கன்னடக்காரன் அவனுக்கு மலையாளம் சுத்தமாக தெரியல அவன் கடந்த காலமாக அவனுக்கு பெருசாக ஞாபகம் இல்லை ஆனால் ஹீரோவோட பொண்ணை மட்டும் பார்த்துட்டு எப்படிமா இருக்க நல்லா இருக்கியான்னு சொந்த பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறான் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அவனை ஹீரோ தன்னோட வீட்டுக்கே கொண்டு போயிடுறாரு ஆனால் அவன் ஹீரோவோட பொண்ணை தன்னோட மக மகன் சொல்லி கூப்பிட்றான் கன்னடத்தில் பாட்டெல்லாம் பாடி காமிக்கிறான் பேச்சு வாக்கில் ஆள் தன்னோட ஊர் இதுதான்னு சொல்லி ஒரு கிராமத்து பேரை சொல்லியிருப்பான் அதுக்கு மேலே அவனுக்கு எதுவுமே பாசிட்டுன்னு ஞாபகம் இல்லை அந்த ஊர் மைசூர் பக்கத்தில் தான் இருக்கும் இப்போ ஹீரோ அவன் ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அங்கே போய் விசாரிக்கிறாரு அவன் ஃபோட்டோவை பார்த்த எல்லோரும் அங்கேருந்து பயந்து ஓடுறாங்க அப்புறமா தான் தெரிய வருது அவன் இந்த ஊரில் பெரிய கேங்ஸ்டராக இருந்திருக்கான் ஆப்போசிட் கேங் கூட நடந்த பிரச்சனையில் அவன் ஃபேமிலியை கொலை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஆள் தலைமறைவாக இருக்கான் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்கிறாங்க ஐயோ இவ்வளோ பெரிய கேங்ஸ்டரையே நம்ம அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்கோன்னு ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு இப்போ வீட்டுக்கு வந்து தன்னோட அப்பாக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு அந்த நேரம் இவரோட பொண்ணை ஊஞ்சலில் வச்சு அந்த கேங்ஸ்டர் ஆட்டி விட்டுட்டுருக்கான் ஏயா அறிவு இருக்கா பொண்ணு கீழே விழுந்துற போகிறான்னு ஹீரோ வந்து தடுக்கிறாரு சடனாக டென்ஷனான அவன் ஹீரோவோட கையை பிடிச்சி முறுக்கிறான் இவன் என்னோட பொண்ணு நீ யாரோட தடுக்கிறதுக்குன்னு இந்த பொண்ணை தான் பொண்ணுன்னு சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கிறான் இனி அவன் போக்கிலே போய் தான் அவனை கரெக்ட் பண்ணுன்னு இவர் முடிவு பண்ணுறாரு இதனால் ஒரு குழந்த மாதிரி அவனை ரெடி பண்ணுறாரு உனக்கு உடம்பு சரியில்லைல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வான்னு சொல்லி அவனை காரில் ஏற்றுறாரு ஆனால் பொண்ணு வந்தால் தான் வருவேன்னு அவன் பிடிவாதமாக இருக்கான் இதனால் ஹீரோ அவரோட பொண்ணு இந்த கேங்ஸ்டர் மூணு பேர் சேர்ந்து கிளம்புறாங்க மைசூர் பக்கத்தில் இருக்க அந்த கேங்ஸ்டரோட ஊருக்கு தான் போகிறாங்க அங்கே ஒரு தாபாவில் மூணு பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ இந்த கேங்ஸ்டரோட ஆப்போசிட் கேங் இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் இவனை அடையாளம் கண்டுபிடிச்சி கொலை பண்ணலான்னு வராங்க இதில் இவனுக்கு பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது இவனுக்கும் ஹீரோவோட பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு ஃபேமிலி எல்லாம் இருந்திருக்கும் எதிரிங்க கூட நடந்த பிரச்சனையில் இவன் பொண்டாட்டியும் பொண்ணையும் கொலை பண்ணியிருப்பாங்க இவன் அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது தான் ஹீரோ பொண்ணு காரில் வந்து தெரியாமல் விழுந்திருப்பான் எனக்கு இப்போ பழசு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுமா என் பொண்ணு அச்சலாம் பார்க்க ஒன்ன மாதிரியே இருப்பா அதனால தான் உன்னை நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறாரு எங்கே இருந்தாலும் நல்லாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு இங்கே நம்ம ஹீரோயின் பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க இவங்க பாஸுக்கிட்ட வந்து இனிமேலும் நீங்கள் எனக்கு லீவு கொடுக்குற மாதிரி தெரியல என் புருஷனையும் பொண்ணையும் என்னால் இருக்க முடியாது அதனால் எனக்கு இந்த வேலையே வேணாம் நான் ராஜினாமா பண்ணிடுறேன்னு லெட்டர் கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு வெளியே வராங்க கர்நாடகா வரைக்கும் வந்துட்டோமே அதனால் ஹீரோயினை பார்த்துட்டு போகலான்னு அப்பாவும் பொண்ணும் நேராக ஆஃபீஸுக்கே வந்திருக்காங்க இவங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் என்ன அப்பாவும் பொண்ணு சண்டை போடாமல் இவ்வளோ ஒத்துமையாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க இனிமே அப்படிதான் எங்களுக்குள்ளே சண்டே வராதுன்னு ரெண்டு பேரும் சிங்க் ஆகிடுறாங்க இதுக்கு மேலே ஃபேமிலி பிஸ்னஸ்ஸையே புருஷனும் பொண்டாட்டியமாக சேர்ந்து பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க இதோட ஒரு ஹாப்பி என்டிங்காக படம் முடியுது இந்த கதை உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினமும் காலையில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் நாளை வேறு ஒரு கதையோட விளக்கத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்